ரொம்ப நல்லா இருக்கு. மேபி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. சானாவோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சேன் சாரோட லுக்கு. ஸோ பார்க்கலாம். இது இன்னொரு கார்த்திக் சர்வாஜ் கடைசி ரெண்டு படம் சரியா இல்லை, பட் இந்த டைம் ஒரு ஒரு நல்ல என்டர்டெய்னராக கொண்டு வருவாருன்னு நம்புகிறேன். ரொம்ப மாசாக இருக்குது, பார்ப்போம். அவர் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட், முன்னாடி படத்துலேருந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். மகான் அது ஒன்றும் அவ்வளோ ஈர்ப்பான டைட்டில்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. அவங்க அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, பார்ப்போம். ரொம்ப ராவாக இருக்கும், எல்லாருமே எக்ஸ்பெக்டோடு இருக்கும். ஆனால் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு, தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். எங்களோட ஆசை தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விக்ரம் சாரோட ஆக்டிங் பார்த்து. ஸோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்றது எங்களோட ஆசை. ஆ, நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக ராவணன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு லைட்டாக இந்த கெட்டப்பில் புல்லட்டில் வரதாக இருக்கட்டும். ஏன்னா துருவ் விக்ரம் சேன் விக்ரமும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சு, டீசர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நான் ஃபஸ்ட் லுக் செம்ம சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு அப்படியே தெரியுது, அப்படியே பக்காவாக தெரியுது. அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி செம்மையாக இருக்குது. அல்டிமேட்ண்ணா, அல்டிமேட் ராயல் என்ஃபீல்டில் பயங்கரமாக வராரு, சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயண் அண்ணன் வேற லெவலாக இருக்குது. மியூசிக் அப்படியே தெரியும், தனியாக தெரியுது. இப்போ கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் நான் படத்துக்கு. ஃபஸ்ட் லுக்கே பயங்கரமாக இருக்குது. இப்படி ரெண்டு பேரும் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டோட வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும். படம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. அவர் எப்பயுமே அல்டிமேட் தான் ப்ரோ. ஐயன் அதான் ஐயிலே காமிச்சிட்டாரு ப்ரோ எல்லாத்தையும். நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வலிமைக்கு தான் வெயிட் பண்ணுறேன். லுக் நல்லா தான் நான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அப்படியே தெரியுது, நான் தனியாக தெரியுது, தனியாக தெரியுது. சாட்டி பயங்கரமாக இருக்குது. அதுக்கு கேட்க தேவையில்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கவே தேவையில்ல, நல்லாதான் இருக்கும். ஃபஸ்ட் லுக் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சேனோட விக்ரம் சாரோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மூவி எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் இருக்குது. அப்பா பையன் காம்பினேஷன் எப்பயுமே மிஸ் ஆக செம்மையாக இருக்கும். சிம்ரன் மேடம் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, பார்க்கலாம். அவரோட டைரக்ஷன் சொல்லணும் ப்ரோ, நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் தான், வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆ, செம்மையாக இருக்குது உண்மையிலே. எப்பயுமே விக்ரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் சந்தோஷ் நாராயண் தான், பட் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து துருவ் விக்ரம் பிரேக் அடிக்கல, பட் இந்த படம் இன்னும் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன். சிம்ரன் ஆஸ் யூஷுவல் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ எதிர்பார்க்குறோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விக்ரமோட பெஸ்ட்டு மூவி நான் எதிர்பார்க்குறோம். ஆ, நல்ல டைட்டில் தான், நல்லாயிருக்கு, நல்ல தமிழ் டைட்டில் தான். பட் ஸ்டோரியும் அதுக்கேற்றாமல் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் ப்ரீவியஸாக பண்ண கார்த்திக் சுப்பாஜி படம் எல்லாமே ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அவரோட இதில் ஒரு இது பண்ணியிருப்பார். ஸோ இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறோம். நடிப்பு சொல்லவே தேவையில்ல, அவர் நடிப்புனால் அது என்ன சொல்கிறது, அது டெடிக்கேஷன்னா சொல்லுவோம். ஐயும் சரி, பிதா மகன், எந்த படமாக இருந்தாலும் சரி, விக்ரமோட டெடிக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கும். எதுவும் எதிர்பார்த்துருக்கோம் கண்டிப்பாக. விக்ரம் எல்லா படத்துலையுமே அவர் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாரு. ஸோ இது ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஏன்னா அவங்க பையனுக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும். ப்ரீவியஸாக அவரோட மூவிஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, பட் இதில் ஒரு பிரேக் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். பட் அவரோட ரோல் ரிவீல் ஆகலை, பட் இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறோம். யூஸ்வலாக முன்னாடி படம்லாம் இப்போ கர்ணன் அந்த ஜெகமேந்திரன் எல்லாமே நல்ல மியூசிக் எல்லாம் இருந்தது, பட் இதுவும் நல்லாயிருக்கும். எதுவுமே ரீசெண்டாகவே எல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஸோ பிரச்சனை சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமோட ஒரு பிரேக் த்ரூ கிடைக்க எதிர்பார்க்குறோம். ஒரு அந்த ஸ்டேஜில் இந்த விக்ரம் எதிர்பார்க்குறோம். இப்போ எல்லாமே நல்லா பண்ணுறாரு, பட் அவர் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இந்த ஒரு ஹிட்டு எதுவுமே அந்தளவுக்கு வரல. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நல்லாயிருக்கு, மாசாகுது, சூப்பராகுது. லுக்கு வேறு லெவலில் இருக்குது லுக்கு. ஆமாம், இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்பாவும் பையனும். அது பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுக்குறோம். அவர் சொல்லவே வேணாம் அவர் எப்படி ஆக்டிங்ன்ட்டு. நல்லா தான் இருக்கும் படம், நல்லாவே எதிர்பார்க்கலாம், நல்லாயிருக்கும் படம், பார்க்கலாம். அவர் இப்போ தான் அல்டிமேட்டாக வந்துனுங்கிறாரு, அப்கமிங் மியூசிக்கில் வந்துனுங்கிறாரு. ஸோ சூப்பராக தான் இருக்கும். ஆ, நல்லா தான் இருக்குது. டைட்டிலும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. கிராமோட கெட்ட நல்ல ஓல்டு சீன் எடுத்து வந்துருக்காரு, பக்காவாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு படம் வந்து ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கார். அது என்னன்னு தெரில. டைரக்டர் சார் தான் ரொம்ப வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இதில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப வேறு லெவலில் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மகான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எதுக்குன்னா அந்த டைட்டிலே வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. விக்ரம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒரு கெட்டப்பு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும், சேஞ்சு ரெண்டு கெட்டப்பில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த பைக்கில் வராதுல அந்த காலி வேஷம் போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படித்த எல்லா படமும் வந்து பார்த்திங்கன்னா நடித்த படம்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப மக்களுக்கு கொண்டு போய் சேரும், அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம்.
மேலும் மேலும் அவர் இன்னும் நிறையா வளர்ந்து வரோம். அது மாதிரி டைரக்டர் சார் வந்து இன்னமும் இதே ஒரு மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கணும், அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த படம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ரசிகரும் வந்து இதை பாருங்கள், இந்த படம் வந்து ஒரு கருத்து உள்ளதாக இருக்கும். குரு விக்ரம் வந்து இதில் தான் முத படமாக நான் பார்க்குற அவரை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இதில் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது. யார் இதில் வந்து பெரிய நடிகர்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து இணைச்சிருக்காங்க. அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்ரம் சாரோட நடிக்கிறாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவரோட இணைஞ்சு நடிக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரோட நடித்த படமே எதுவுமே அவர் நடிக்கலை. இதான் முத படமாக நடிச்சிருக்கா மகாலனில் வந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்குது, நல்ல கதையாக இருக்குது, நல்ல ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சியான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. த்ரூ இப்போ தான் வர்றாப்புல பார்ப்போம் எப்படி அப்பாவும் பிள்ளையோட நடிப்போம் நம்ம எப்படி ஸ்க்ரீனில் பார்ப்போம்ல, அப்போ தெரியும் அவங்களோட யார் அந்த ஒரு நடிப்புக்கான போட்டி இருக்கும்னு நம்புகிறேன். என்னென்னா பாபி சிம்மா, பாபி சிம்மாலாம் வந்து பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் படனால கம்பெனி ஆக்டர்ஸ் மாதிரி அவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. பட் சிம்ரன் ஆக்சுவலி பேட்டிலே நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்திருக்காங்க. இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாபி சிம்மாவும் அதே மாதிரி தான், ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கன்ஃபார்ம் அது அவரப்ப நடிப்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யார், அவர் ஒரு மகா நடிகங்க. ஜகமே தந்திரம் இதுலேருந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறேன். அதுவும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கடாரம் கொண்டான்மை அந்த படம்லாம் வந்து சரியாக எதுவாக ரீச்சே ஆகலை. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த படத்துக்கு இன்னும் அதிக எக்ஸ்பெக்டாவோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக நாங்கள் சினிமா துறையில் தான் இருக்கோம், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் உங்கள் படத்தில். இந்த படம் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுபோக சிம்ரன்மன், பாபி சிம்பா நிறைய ஆக்டிங் நடிச்சிருக்காங்க, எல்லாரோட ஆக்டிங் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுபோக மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மேக்கப்பு. அப்புறம் விக்ரம் சார் வந்து பைக்கில் வரும்போது பின்னாடி ஒரு கேரக்டர் உட்காந்துருக்காங்க, அது ரொம்ப எதிர்பார்ப்பு. ஓவரால் ரொம்ப ராவாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த படம் வந்து. 100 டைட்டில் வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, பட் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு இது அதில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் அவரோட படங்களில் இந்த ஜேனர் வந்து ஒரு புதுசாக இருக்குது. அதுவும் வந்து விக்ரம் சார் அவரோட சன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட நடிப்பும் நல்லா, அதாவது எப்படி சொல்கிறது, அவரோட இதை உள்வாங்கி பண்ணியிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீசெண்டாக சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லணும் தேவையில்லை. துரு சாரோட ஆக்டிங்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு படத்தில். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறப்ப நம்ம எப்படி சொல்கிறது, அதான் சிவாஜி சார் அந்த மாதிரி இதில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சிம்ரன் மேம் வந்து பாபி சிம்பா வந்து வில்லன் அந்த மாதிரி ஒரு ரோலில் எதிர்பார்க்குறோம். சிம்ரன் மேம் வந்து ஆல்மோஸ்ட் ஹீரோயினி, இல்லைன்னா இப்போ சீமராஜாவில் வில்லன் இல்லையா பண்ணாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் எதிர்பார்ப்பு. சந்தோஷம் சார் வந்து கம்பேக் அண்ட் கர்ணன், சார்பேட்டா அண்ட் இதில். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டட் சொல்ல முடியல. கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லை துருவ விக்ரம் சம பெர்ஃபார்மரு, அது விக்ரமோட சேர்ந்து அவங்க எப்படி நம்ம விக்ரம் மட்டும் தான் தனியாக கண்ணு தான் தெரிவார். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறனால கெஸ்ட் பண்ண முடியல எப்படி இருக்கணும். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், அதில் எந்த விதமான இது டவுட்டும் இல்லை. ஆனால் இது கூட ஜெயமே தந்திரம் பண்ணார், அதை நிறைய ஃபேன்ஸுக்கு அது ஒரு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இது பேட்டை ஜீரதாண்ட மாதிரி இருந்தால் என்ன நல்லாயிருக்கும். அது நம்ம ஒன்றும் சொல்ல தெரியல, அவங்க காம்போனாலே நல்லாயிருக்கும். ஸோ இது சந்தோஷ் நாராயண் யாராக தான் சொல்ல போனால், ஸோ அவர் அது பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். பாபி சிம்மா, ஆமாம் இந்த பாபி சிம்மா எப்போதும் அவரோட இருப்பாங்க கண்டிப்பாக. சிம்ரன் ஆமாம் ஆல்ரெடி பேட்டையில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது நான் என்ன ப்ரோ, அவர் கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவார், அதெல்லாம் நான் ஆக்டிங்லாம் எந்த குறையும் இருக்காது, அது நல்லாயிருக்கும். படம் தான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகுதுன்னு தெரியலை.